அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த ஏப்ரல் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே சிம்ம ராசி அன்பர்களே, பார்க்க இருக்கின்ற இந்த பலன்கள் ஆகப்பட்டது பொதுவான பலன்களாகும். உங்களுடைய தனிப்பட்ட துல்லியமான பலன் வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தனிப்பட்ட ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணாதான் அதுக்கான மிக துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். சரி, சிம்ம ராசிக்கு கடக ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகளை எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஒரே ஒரு நல்ல விஷயம் நடைபெறுகிறது. உங்களுடைய ராசிநாதன் ஆன சூரிய பகவான் இந்த மாதம் 14 தேதியிலிருந்து உச்ச நிலையை அடைகிறார். ஸோ இந்த ஏப்ரல் 14th அடுத்த மே மாதம் ஒரு 15 வரலாம் நிச்சயமே உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கிறார். அப்போது தொடர்ந்து சரிவுகளை சந்தித்து வருகின்ற சிம்ம ராசினியர்களே, ஒரு 60%, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 60% சிம்ம ராசினியர்களுக்கு ஒரு டவுன் பீரியடாக இருந்திருக்கும். அப்போது அந்த மாதிரி இருந்து வரக்கூடிய டவுன் பீரியட்ல இருந்து வரக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு உயர்வை நோக்கி மீண்டும் உங்களுடைய தொழில்கள்லாம் ஒரு ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி, உங்களுக்கு வந்துருந்த வருமானம் நல்லா தான் வந்துகிட்டு இருந்தது ஆனால் அது வந்து நின்று போச்சு. ஸோ அது திரும்ப கிடைக்குமா அப்படின்னாக்கா அது இந்த மாதத்திலிருந்து மீண்டும் தடைப்பட்ட வருமானங்கள், நின்று போன வருமானங்கள் எல்லாம் மீண்டும் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தில் இருப்பதே இதற்கான காரணமாக அமைகிறது. அதே போல் உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய 10 அதிபதி செவ்வாய், ஓகேவா, அந்த 10 அதிபதி, ஆமாம், 10 அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். ஸோ இந்த 10 அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 8 இடத்துல புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அவர் 8 இடத்துலையும் 9 இடத்துலையும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இந்த 8-9 சம்பந்தப்படுகின்ற பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு, அல்லது உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள். ஸோ இதேன்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும், இல்லை உங்களுக்கு யார் மூலியமாவது ஒரு பணம் வந்து சேர வேண்டும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்குமே ஆனால் ஒரு நிலுவையில் இருக்கக்கூடிய எதிர்பார்க்காத பணம், உங்கள் பணத்தை கொடுத்துருப்பீங்க அது ரொம்ப நாள், 10 20 வருஷமாக இருக்கணும், வந்திருக்கு வந்தே சேர்ந்துருக்காது, அது நமக்கு வராதுன்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க, ஆனால் அதுலேருந்து ஒரு பார்ட் அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதிர்ஷ்டம்னா இந்த மாதிரியான நிலைகள் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் அதிசயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு சிம்ம ராசி அன்பர்களே. சரி, தொழில்துறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருப்பதனாலும் உங்கள் அதே போல உங்கள் தொழில் ஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான் சூரியனோடு சேர்ந்து இருப்பதனாலும் நிச்சயமாக தொழில் துறையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், வருமானத்தை பொறுத்தவரையில் தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்கள் அது கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், ஷோரூம்ஸாக இருந்தாலும் சரிதான், ஷாப்ஸாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி தான், இன்சூரன்ஸாக இருந்தாலும், பேங்காக இருந்தாலும், ஃபைனான்ஸாக இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்தவரையில் இந்த ஏப்ரல் மாதம் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய மாதமாக, ஒரு உச்சமான ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சிம்ம ராசி நேயர்களே, நீங்கள் சாதாரண ஒரு கடைக்கு மேனேஜராக கூட இருக்கலாம், உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்கலாம், லாஸ்ட் மந்த்தில் நீங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க, மற்ற பிரான்ச்சஸ்லாம் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இந்த மாதம் நீங்கள் வந்து இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையிலே ஏப்ரல் மாதம் தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய இலக்கை நீங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் வரவு செலவுகள் அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வட்டி கட்டுறதாகட்டும், வட்டி கட்ட முடியாமல் முழிக்கிறதாகட்டும், அது ரொட்டேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங்கில் சிக்கல்களில் மாட்டிட்டு இருப்பி கொடுத்த பணத்தை எங்கேயா போய் மாட்டிக்கிறது, அது அட்வான்ஸ் கொடுத்த அந்த பணம் திரும்ப வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட தொழில் முடக்கங்கள், பண முடக்கங்கள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அந்த மாதிரி தடைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கடகராசி நேயர்களே, வர்த்தகங்கள் எப்போ வர்த்தகங்களை பொறுத்த ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், ஃபைனான்ஸ் பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த தொழிலாகட்டும், அதுவும் சிறப்பானதாகவே இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சிம்ம ராசி நேயர்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வருமானங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதுக்கடுத்ததாக வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் சிம்ம ராசி என்பவர்களே நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஹையர் பொசிஷன் ஹையர் ரேங்குக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரிதான், இல்லை மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, அதே போல் அப்ராட் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான்,
ஸோ நீங்கள் வேலை வாய்ப்பு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உள்ளது. சிம்மராசி நேயர்களே, நீ மிதமான வருமானமாக இருக்கும், ஒரு பெரிய வருமானமாக இல்லை, ஒரு பெரிய பிக் சேலரியாக இல்லாமல் ஒரு ரீசனபிளான சேலரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி சேலரி கிடைச்சாலுமே கூட எந்த வேலை உங்களுக்கு முதல்ல கிடைக்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு போய் அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. நமக்கான வருமானம் வரட்டும், நான் அந்த சேலரிக்கு தான் போவேன் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காது. ஸோ எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலை போய் உடனே நீங்கள் ஜாயின் பண்ணுவீர்களே, ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். சிம்மராசி நேர்களே, அதே போல் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடியவர்கள், உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய போட்டிகள், தொழில் தொந்தரவுகள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. சிம்மராசி நேயர்கள், அப்போ வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம், வேலை செய்யக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி நேயர்களே, அதே போல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயம் சிம்மராசி அன்பர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எலும்பு சம்பந்தப்பட்டது, பிளட் சம்பந்தப்பட்டது, அது பிளட் சுகராக இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம், மேபி இனி கொலஸ்ட்ராலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கிய குறைவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது சிறப்பை தரும். அதே போல் ஒரு ஹாய் சோமம் அல்லது வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு கோவிலுக்கு போய் அவர் அர்ச்சனை பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு சிறப்பை தரும் சிம்மராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்ப உறவுகள் மேம்படும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன மன கஷ்டங்கள் எல்லாம் இருந்திருக்குமே ஆனால் அந்த கஷ்டங்களை கூட நிவர்த்தி அடைந்து மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் சிம்மராசினியர்களே, பிரிந்த கணவன் மனைவிகள் சின்ன சின்ன சண்டை சச்சரவு போட்டு மனக்கசப்புகள் ஏற்பட்டு பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி அன்பர்களே, அது ஒரு சின்ன பஞ்சாயத்து மூலயமா, அதாவது ஒரு குருஸ்தானத்தில் உதவுது, அப்பா ஸ்தானத்தில் பெரியவங்க யாராவது ஒரு சமாதானம் பேசி உங்களை சேர்த்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா உண்மையிலேயே உங்கள் கிரக அமைப்புகள் எப்படி பிரியத்துக்கு கிரக அமைப்பு இருந்ததோ அதே போல் சேருவதற்கான கிரக அமைப்பு உங்களுக்கு ஜாயின் ஆகி அது மூலயமா நீங்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி அது சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றால் உங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப்பை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது ஒரு சிறப்பை தரும். ஆனால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு இந்த ஏப்ரல் மாதம் வழிவகை செய்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களே, அரசியலை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்பு ஒன்றுதான் உங்களுடைய இலக்காக இருக்கும் சிம்மராசி நேயர்கள். ஏன்னா நீங்கள் நிறைய எதிர்பார்ப்புகளை மனசில் வச்சுட்டு தான் நீங்கள் அந்த களத்திலே இறங்குவீர்கள். இந்த இங்கே போனால் நமக்கு இது கிடைக்கும், இந்த பொறுப்பு கிடைக்கும், இந்த வருமானம் கிடைக்கும், இந்த பதவி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் சிம்மராசி நண்பர்கள் அரசியல் களத்தில் காலையே தன்னுடைய கால் பதிதளத்தை பதிய வைப்பாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியல் களத்தை பொறுத்தவரையில் நல்ல அற்புதமான காலமாக இந்த காலம் இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. வெற்றி வாக்கை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் ஒரு அட்வைஸ் கேட்டு நீங்கள் செய்வது சிறப்பை தரும். ஸோ அரசியலுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமாவை பொறுத்தவரையிலே சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல நேரமாகவே இந்த மாதம் அமைகிறது. நீண்ட நெடுங்காலமாக இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனைகள், வருமான பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், ஸோ ஒரு மனசில் இருக்கக்கூடிய ஒரு மனக்குழப்பங்கள், மனபயம் இதெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதே போல் நண்பர்கள் மூலமாகவும் பெரியவர்கள் மூலமாகவும் அறிமுகமாகி அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பை தரும் சினிமா துறையை சார்ந்த சிம்மராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் எடுத்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூட தொழிலில் இருந்து வரக்கூடிய அந்த கடன் சுமைகள் ஆகட்டும், இல்லை ஃபண்டு டிமாண்ட், ஒரு பணம் போய் இடத்துல லாக்காக இருக்கிறதோ, பர்மிஷன் சம்பந்தப்பட்டது, அரசாங்க தொந்தரவுகள், அரசாங்கம் சார்ந்த உத்தரவு, பர்மிஷன் சார்ந்த தொந்தரவுகள், அதிகாரிகளுடைய இடர்பாடுகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் இதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதற்கான பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு, ஸோ நாம் இதுவரையிலும் நான் சொன்ன எல்லாமே பொதுவான பலன்கள் ஆகும். இது 100% உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் அல்லது உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சு தான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு பர்த் சார்ட்டோ இல்லை பிறப்பு ஜாதகம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நம்மளுடைய சார்பாக
வேதிக் லைஃப் ஆரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அதற்கான லிங்கை நம்முடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதே போல் நடுவுலேயே லிங்க் வரும். அந்த லிங்கை பயன்படுத்தி வேதிக் லைஃப் ஆரோஸ்கோப்ங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸையும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் பதிவு பண்ணுங்க. ஸோ அதை எடுத்து நாங்கள் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வேத முறைப்படி திருக்கணித பிரகாரம் வேத முறைப்படி அதை கையாளி அந்த ஜாதகத்தை எழுதி திருப்பி உங்களை கூப்பிட்டு அதுக்கான விளக்கங்களை கண்டிப்பாக தெளிவாக தெரிவிப்போம். ஸோ அக்யூரட்டான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை பதிவு பண்ணுங்கள்.